பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஹீரோ ஆக்ட் பண்ணி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ண எக்ஸ் ஆர்மி படத்தோட ஓப்பனிங் பூஜா. இமீடியட்டாக இன்றைக்கி ஈவினிங்கே சாங்ஸ் ரெக்கார்டிங், அப்புறம் நாளையிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், என் கூட 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு சாய் பிரபா மீனா. ஏற்கனவே என்னுடைய ஸ்டோரியில் வந்த யோகியம் படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் சாய் பிரபா மீனா. அது தான் பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருப்பான். ஆக்சுவலி 28 வயசு, கடுகு சிந்து காரம் போயிருந்த மாதிரி நான் என்ன எதிர்பார்க்கணும் அது வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பான். ஆக்சுவலி சொல்லப்போனால் எப்படி இருக்குன்னா, கமலாசன் சாருக்கு ஒரு சந்தான பாரதி மாதிரி எனக்கு வந்து சாய் பிரபா மீனா. இந்த கதை எக்ஸாமி, எக்ஸாமி பற்றி சொன்னோன்னா, எக்ஸாமி என்ற டைட்டில் எதுக்கு வச்சோம்னா, ஹீரோ என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு அபிநந்தன் மாதிரி ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் இதனால் வரைக்கும் எல்லையில் இருந்த போதும், இனி நாட்டுக்குள்ளே வந்து பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு வந்து நிறைய அநியாயம் நடக்குது, அதை வந்து தட்டி கேட்கறதுக்கும் தப்பு பண்ணுறவங்களை பனிஷ் பண்ணுறதுக்கும் நான் வந்து நாட்டுக்குள்ளே இன்றி ஆவார் ஹீரோ. அவருக்கு சப்போர்ட்டாக எக்ஸ் ஆர்மிஸ் ஒரு 10 பேர், அதாவது போரில் வந்து அடிபட்டு ஊனமுற்றோர், அப்புறம் ரிட்டையர் ஆன ஆர்மிஸ், அவங்கள வச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணி எக்ஸ் ஆர்மி என்ற ஒரு டீமை கிரியேட் பண்ணி இந்த அப்பாவி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா இந்த படத்தோட கதை. இதில் எனக்கு வைஃபா அஷ்மிதா பண்ணுறாங்க, தங்கச்சியாக ஒரு மெயின் கேரக்டர், இதில் வந்து ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட் இருக்கும், அது வந்து அக்ஷயா பண்ணுறாங்க. எங்களுடைய ஏற்கனவே ஜெய் விஜயத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண அக்ஷயா இதில் அந்த கேரக்டர் பண்ணுறாங்க. இவங்கள் இல்லாமல் எக்ஸ் ஆர்மியாக நம்ம விமான அண்ணாச்சி, மிஸ்டர் ராஜேந்திரன், ராஜ் மித்ரன், கராட்டே ராஜா, மைக்கேல் அகஸ்டின், இவங்கெல்லாம் தெரிஞ்ச நட்சத்திரங்கள். இவங்கள் இல்லாமல் இன்னும் வேறு ஆர்டிஸ்ட், இப்போ நாங்கள் தெலுங்குலேருந்து தினேஷ் மேட்னே, அப்புறம் கன்னடத்துலேருந்து வந்து ப்ரமோத், அண்ட் கேரளாவிலேருந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல, ஹிந்தி ஆக்டர் வந்து ஜிதேந்திரா சிங், இவங்க எல்லோரும் வச்சு நாங்கள் 5 லாங்குவேஜில் பண்ணுற படம் தான் இந்த எக்ஸ் ஆர்மி. ஆக்சுவலி தமிழில் படம் ஃபீல் பண்ணோம், பட் ஆனால் நான் ஏற்கனவே மலையாளத்தில் வந்து 1 ஆண்டு மூவி ஹீரோ பண்ணேன், அப்புறம் கன்னடத்தில் வந்து ஜம்பதகுடுகி நானும் யாஷன் பண்ணோம், நான் ஹீரோ பண்ணேன், எனக்கு தம்பியாக யாஷன் பண்ணார், அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு ஸோ கன்னடத்தில். அப்புறம் நான் பண்ணுற தெலுங்கு படங்கள் எல்லாமே ஹிந்தியில் டப்பிங் ஆகி நல்லா போய்கிட்டுருக்கு, ஸோ ஹிந்திலையும் பண்ணலாம். அண்டு தமிழில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ராமகிருஷ்ணாலேருந்து இப்போ சென்னை டு பேங்காக் வரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணேன், பட் நீதான் எந்த பொன் வசந்தம் என்ற ஒரு சீரியல் ஜி தமிழ் நான் ஹீரோ பண்ணது உலகத்தமிழர் அனுபவத்தில் வந்து நல்ல பேர் வாய்ப்பு. ஸோ தமிழை மெயினாக வச்சுக்கிட்டு தெலுங்கு ஏற்கனவே நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ் தெலுங்கு வந்து ஹீரோ பண்ணியிருக்கேன். ஸோ 5 லாங்குவேஜில் வந்து நாங்கள் பண்ணுற இந்த படம் எக்ஸாமி. ஸோ இதை வந்து எப்படின்னா, இதே சேம் டைரக்டர் சாய் பிரபா மீனா அண்ட் நான் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எங்கள் ஓன் பேனர், அதாவது ஏக்யூப் மூவிஸ் ஆப், இதில் வந்து ஓடிடி ஆப், எங்கள் ஓன் ஓடிடி ஆப், அதில் வந்து நாங்கள் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து நிறைய மூவிஸ் எங்களுக்கு தேவை. பட் நாங்கள் பெரிய பட்ஜெட்டில் பண்ணாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ணுறதுக்கு எப்பவுமே பிளான் பண்ணுவோம், நல்ல சப்ஜெக்ட் ஸ்டோரி கண்டென்ட். பட் இந்த கதை வந்து ஒரு பேன் இண்டியாவில் பண்ணுறதால எங்களுக்கு வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால் இதில் வந்து ஆர் ராம்குமார் என்ற ஒருத்தரும், சிபி சதீஷ்குமார் என்ற இவரும் வந்து இதில் வந்து எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் நினைக்கிற மாதிரி இதை வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், நீங்கள் போஸ்டர்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, எல்லாமே KGFல வர்ற கர்நாடகம் எல்லாமே என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கும், லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஹெலிகாப்டரில் வந்து ஃபைட் சீன் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பெரிய உறுதுணையாக வந்து சிபி சதீஷ்குமாரும் ராம்குமாரும் இருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை வந்து ஓகே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எங்கள் ஏக்யூ மூவிஸோட இன்வெஸ்டர்ஸ், அதில் ஒருத்தர் வந்து கலைமணி அம்மா, அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு மனமாந்த நன்றி. ஸோ இந்த டீம் இதில் வந்து எங்க கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஓபியா ஏசி மணிகண்டன், ஏசி மணிகண்டன் வந்து அவர் ஒரு கேமராமேன் அண்ட் டைரக்டர், அவர் கூட மூவிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து எங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேமராமேனாக வந்திருக்காரு மணிகண்டன். ஸோ ஒரு சப்போர்ட், ஏன்னா நான்
சில படங்கள் நம்ம தெலுங்கில் வந்து பத்து படம் நான் ஹீரோ ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்வீட்டான்ற படம் வந்து ரொம்ப நல்லா போச்சு, எனக்கு பெஸ்ட் மின் ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்க. அந்த படம் ஹிந்தியில் டப்பிங் ஆகி மெய்கும் தில்வாளர் பேரில் வந்து நிறைய வியூஸ் வாங்கி நல்ல கமிஷன் வாங்கி தந்துச்சு. பட் ஆனால் அது பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். நானே ஹீரோ ஆக்ட் பண்ணிக்கிட்டு டைரக்ஷன் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ எனக்கு நல்ல டீம் தேவை. ஸோ சாய் பிரபா மீனா வந்து என்னுடைய அசிஸ்டன்ட், செவன் இயர்ஸை கூட ஒர்க் பண்ணவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு இன்னும் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்ததால் இதில் வந்து டைரக்டர்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் தருன்றதுக்காக ஏசி மணிகண்டனை கொண்டிருக்கோம். ஏசி மணிகண்டன் கூட ஆக்சுவலி எங்கூட இன்னொரு படம் பண்ண போகிறாரு டைரக்டராக. பட் இதில் வந்து அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணி டைரக்ஷனை ஹெல்ப் பண்ண போகிறாரு. அதே மாதிரி துர்காஷ் என்ற ஒரு அப்கமிங் டைரக்டர், அவரும் வந்து கூட்டம் அப்புறம் ப்ரூஸ் யூட்ரன்ஸ் அந்த படம் பண்ண ஒரு டைரக்டர், ஸ்பாட் எடிட்டிங் வந்து அவர் பண்ண போகிறாரு துர்காஷ். அவர் ஒரு டைரக்டர், தென் நானும் ஒரு டைரக்டர் முடியா. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைரக்டர்ஸ் வந்து வாட்ச் பண்ணி இதை வந்து பக்காவாக கொண்டு வரணும். எனக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் கிடைக்கணும், ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து வரணுன்றதுக்காக வந்து நாங்கள் எடுத்த இந்த முயற்சி எக்ஸாமி. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.